என் பார்த்தவர்களே, தமிழில் டைம் மேனேஜ்மெண்ட். நான் ஏற்கனவே பல முறை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், நேரத்தை மேனேஜ் பண்ண முடியாது. ஏனென்றால் மேனேஜ் என்றால் கண்ட்ரோல். எதன் பேரில் நமக்கு ஒரு ஆளுமை இல்லையோ, எதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாதோ, அதை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது. இப்போ நம்ம முன்னால் ஒரு 10 மிஷின் இருக்கு, நம்மகிட்ட கண்ட்ரோல் சுவிட்ச் இருக்கு, அந்த மிஷினை நிறுத்தலாம், வேகமாக ஓட்டலாம். நம்ம கையில் பணம் இருக்கு, அதிகமாக செலவு பண்ணலாம், குறைவாக செலவு பண்ணலாம், பணத்தை வாங்கி அதிகமான பணத்தை வச்சுக்கலாம். அது பேர் நமக்கு கண்ட்ரோல் இருக்கிறது. ஆனால் நேரத்தை பேர் நமக்கு கண்ட்ரோல் இல்லை. தெர் இஸ் நோ சச் திங் எஸ் டைம் மேனேஜ்மெண்ட். இதை நான் பல முறை சொல்லியிருக்கேன், மீண்டும் மீண்டும் சொல்ல விரும்புகிறேன். அப்போ எதை நம்ம கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையை நம்ம கண்ட்ரோல் பண்றோம். ஒரு யூனிட் ஆஃப் டைம்ல என்ன வேலை செய்யறோமோ அதை கண்ட்ரோல் பண்றோம். அடுத்த அரை மணி நேரத்தில் நான் இந்த வீடியோவை பண்ணணுமா, இல்லை ஒரு புத்தகத்தை படிக்கணுமா, இல்லை வாக்கிங் போகலாமா, உடற்பயிற்சி பண்ணலாமா, இல்லை உறவினர்களோடு நான் பேசிட்டு வரலாமா, அந்த யூனிட் ஆஃப் டைமில் என்ன ஆக்டிவிட்டியை நம்ம செய்யணுன்றதை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஒரு புத்தகத்தை ஒரு மணி நேரம் படிக்கலாமா, அரை மணி நேரம் இன்னைக்கு படித்து மீதி அரை மணி நேரம் நாளைக்கு படிக்கலாமா, அதை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஒரு திரைப்படத்தை முழுதும் பார்க்கலாமா, எல்லாம் மீதி படத்தை நாளைக்கு பார்த்துக்கலாமா, அதை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ லெட்ஸ் பி வெரி வெரி கிளியர், வி ஆர் நாட் கண்ட்ரோலிங் டைம், யூ ஆர் நாட் மேனேஜிங் டைம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. இந்த புரிதலோடு நான் நேற்றுக்கு காமிச்சேன், நம்முடைய வாழ்க்கையின் இலட்சியம் என்ன, மிஷன், ரோல், கோல், டாஸ்க், ஆக்டிவிட்டி, இதை புரிஞ்சுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த எபிசோட் பண்ணி முடித்த உடனே உங்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன? ஏனென்றால் நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒரு லட்சியம் இல்லாத வாழ்க்கை பாய்மரம் இல்லாத கப்பலை போன்றது. எங்கே போய்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நிறைய பேர்கள் எங்கிட்ட கவுன்சிலிங் வருவாங்க, மிட் 40ஸில் வருவாங்க. சார், நான் ஒரு 20 வயசில் வேலை பார்க்க ஆரம்பித்தேன், 20 வருஷம் வேலை பார்த்துட்டேன், இப்போ நான் யோசனை பண்ணி பார்க்குறேன், எனக்கு ஒன்றுமே அச்சீவ் பண்ண மாதிரி தெரியல, இதோ இன்னும் 10-15 வருஷம் நான் ரிட்டையர் ஆகிட போகிறேன் அப்படின்ட்டு வாழ்க்கையை சூனியமாக நான் மாதிரி வந்து நிற்பாங்க. ரிட்டையர் ஆகிட்டு வந்து நிற்பாங்க, சார் நான் ரிட்டையர் ஆகிட்டேன் சார், இனிமேல் என் கம்பெனியுடைய லேபிள் கிடையாது, கம்பெனியுடைய ஃபோன் கிடையாது, கம்பெனியுடைய கார் கிடையாது. கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வருவாங்க என்கிட்ட, சார் நான் உயர் பதவியில் இருக்கிற வரையில் எல்லாரும் மரியாதை கொடுத்தாங்க, நான் ரிட்டையர் ஆன உடனே எனக்கு மதிக்கலையோன்னு எனக்கு ஃபீலிங் இருக்கு. ஸோ நேரம் என்பது நம்ம என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்க, வாழ்க்கையின் லட்சியம்னா இருக்கணும், என்னுடைய லட்சியத்தை பற்றி சொன்னேன், டு மேக் எ டிஃபரன்ஸ் இன் அதர்ஸ் லைஃப், மற்றவர்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றங்களை, ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்துவதான் என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள், அது லட்சியம்னு சொன்ன. அந்த லட்சியத்தில் வரப்போது தான் குறிக்கோள்கள், அதில் வர்றது தான் நம்ம ரோல்ஸு. ஸோ இந்த ஃபார்ம் நீங்கள் எழுதிட்டு உங்கள்கிட்ட ரோல் எல்லாம் என்னன்னு எழுதிட்டே வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதை நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க, ஒரு மாணவனாக இருந்தால் ஸ்டூடெண்ட்னு போடுங்க, ஒரு கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவா எக்ஸிக்யூட்டிவ் இந்த கம்பெனின்னு போடுங்க, ஒரு இல்லத்தரிசியா ஹவுஸ் ஒய்ஃப்னு போடுங்க, நீங்கள் லைன்ஸ் கிளப்லையோ ரோட்டரி கிளப்லையோ பிரசிடென்ட் ஆகவோ இல்லை கவர்னர் ஆகவோ இல்லை ட்ரெஷரர் ஆகவோ இருக்கீங்களோ அதை போடுங்க. நீங்கள் ஒரு எழுத்தாளரா, அந்த எழுத்தாளர் என்பதை அந்த ரோலில் போடுங்க. அந்த ரோலில் ஏதாவது ஒரு ரோல் நீங்கள் எடுத்துக்க போறீங்க இந்த வரப்போகிற மற்ற எபிசோடில், அந்த ரோலை நீங்க முழுத்தன்மை கொண்டு வரீங்க. யூ ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் தட் ரோல். நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? ரைட். நவ இப்போ உங்களை அடுத்த கட்டத்திற்கு நான் எடுத்து செல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ரோல்ல நான் ஒரு எழுத்தாளர் அப்படின்னு போட்டிருக்கீங்க வச்சுப்போமே, அதை எடுத்துப்போம். அல்லது நான் ஒரு விளையாட்டு வீரர், நான் கிரிக்கெட் ஆடுறேன், நான் செஸ் ஆடுறேன்,
அந்த ஒரு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துப்போம். எடுத்துட்டோம்னா இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ட்ரையாங்கிளை காமிக்க போறேன். இந்த ட்ரையாங்கிளுக்குள்ள தான் உங்க வாழ்க்கை அமைய போகிறது. இதுதான் அந்த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளை பாருங்க, பாட்டம்ல என்ன போட்டிருக்கேன், டேலண்ட். எல்லாருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குங்க. தமிழ்ல அது ஆற்றல்கள் என்று சொல்லலாம். ஒருத்தர் நல்ல குரல் வளம் இருக்கா, ஆற்றல். அவருடைய குரல் வளம் மிக்கவர்னா அதுதான் அவருடைய ஆற்றல். ஒருத்தர் அழகா படம் போடுறாரா, அதுதான் அவருடைய ஆற்றல். ஒருத்தர் அழகா டான்ஸ் ஆடுறாரா, அதுதான் அவருடைய ஆற்றல். ஸோ எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஆற்றல் கொடுத்துருக்காங்களா இல்லையா கடவுள். அதுதான் உங்களுடைய மூலதனம். இப்போ உங்க நேரத்தை எல்லாம் அந்த ஆற்றலுக்கு ஒரு முழு வடிவம் கொடுப்பதற்காகத்தான் நீங்க வாழ போறீங்க. அந்த டேலண்ட்டை மானிட்டைஸ் பண்ணணும். எழுதிக்கங்க இந்த வார்த்தை, மானிட்டைசேஷன். மானிட்டைசேஷன் ஒரு பொருளை பணமாக்குவது. பணம் கெட்ட வார்த்தை இல்லை, லாபம் கெட்ட வார்த்தை இல்லை. எந்த வழியில நீங்க சம்பாதிக்க போறீங்க, எந்த வழியில நீங்க லாபம் ஈட்ட போறீங்க, அதுல வேணா மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஓகேவா, ரைட். சோ டேலண்ட், டேலண்ட்டுக்கு மேல என்ன போட்டிருக்கேன், பிளாட்ஃபார்ம். பிளாட்ஃபார்ம் அப்படின்னா எந்த துறையில நீங்க இருக்க போறீங்க. அதாவது பாட்டு பாடுவேன், அல்லது நான் செஸ் பிளேயர் அப்படின்னா எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம், என்னுடைய ஸ்கோப் என்ன. இந்த வார்த்தை எழுதிக்கங்க, ஸ்கோப். SCOPE, ஸ்கோப். பல நாட்களுக்கு முன்பு, பல வருடங்களுக்கு முன்பு நான் வந்து ஒரு எனக்கு குறிக்கோள் என்னன்னா, ஒரு பெரிய நிறுவனத்தில் பர்சனல் மேனேஜர் ஆகணும். அதுதான் என்னுடைய குறிக்கோளாக இருந்தது. அப்போ நான் என்ன துறையை தேர்ந்தெடுத்தேன், பர்சனல் டிபார்ட்மெண்ட் தேர்ந்தெடுத்தேன். அதுதான் பிளாட்ஃபார்ம். இளையராஜா அவருடைய பிளாட்ஃபார்ம் இசைத்துறை. இந்த பிளாட்ஃபார்முக்கு துறை என்ற ஒரு தமிழ் வார்த்தை நீங்க எழுதிக்கலாம். எந்த துறையில் நீங்க முன்னேற விரும்புகிறீர்கள் அதுதான் துறை. அதுக்கு மேல என்ன இருக்கு பாருங்க, நாலெட்ஜ், அறிவு. அந்த துறை சம்பந்தப்பட்ட அறிவு. இதுல தான் ஆங்கிலத்தை எழுதிக்கோங்க, டொமைன் நாலெட்ஜ் சொல்லுவாங்க, டொமைன் நாலெட்ஜ். இப்ப நான் செஸ் விளையாடணும், அதுல பெரிய மாற்றங்களை நான் கொண்டு வரணும், அதுல பெரிய சாதனைகளை புரிய வேண்டும் என்றால் ஒரு விஸ்வநாதன் ஆனந்த் போன்ற ஒரு ஒரு லெஜெண்டுக்கு என்ன நாலெட்ஜ் இருக்கோ அந்த நாலெட்ஜை என்னிடம் கொண்டு வருவதற்கு என்னுடைய நேரத்தை நான் ஒதுக்க வேண்டும். அதுக்கு மேல என்ன போட்டிருக்கேன் பாருங்க, ஸ்கில், திறமை. தமிழ திறமை. நாலெட்ஜ் மாத்திரம் இருந்தா போறாது, ஸ்கில் வேணும். இப்போ நான் கிரிக்கெட் விளையாடுறேன், கோச் எனக்கு சொல்லிக் கொடுக்குறாரு, ஒரு 1 hour நெட் பிராக்டிஸ் சொல்லிக் கொடுக்குறாரு, பால் எப்படி போடணும், பேட் எப்படி ஆடணும், அதுக்கப்புறம் 10 முறை 20 முறை 100 முறை விளையாடி பார்க்கணுமா இல்லையா, அதுதான் ஸ்கில்லு. அதுக்கு மேல இருக்கு பாருங்க, ஃபோக்கஸ். உங்க கவனம் எல்லாம் எங்க இருக்கு, அப்போ காலையிலிருந்து ராத்திரி வரையில் என்னுடைய ஆற்றல் என்ன, எந்த துறையில் நான் முன்னுக்கு வர விரும்புகிறேன், அதுக்கு தேவையான அறிவு என்ன, நாலெட்ஜ் என்ன, அதுக்கு தேவையான ஸ்கில் என்ன, இதில் தான் நம்ம ஃபோக்கஸே இருக்கணும். நீங்கள் நியூஸ் பேப்பரை படித்தா கூட அந்த துறை சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். யாரானா நீ பேசுறீங்கன்னா காதல் உழுவதெல்லாம் அதை சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சிட்டீங்களா, மேலே பாருங்க, பிஹேவியர் அண்ட் ஆக்ஷன் போட்டுட்டேன். அப்போ நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் வெளியிலேருந்து பார்க்கறாங்க இல்லையா அவங்கள, அந்த செயல்கள் எல்லாம் வெளிப்புறத்தே இருக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் இந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து தொடர்புடையதாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தா மட்டும் போறாது. பக்கத்தில் ஒரு போட்டிருக்கேன் பாருங்க, அந்த ட்ரையாங்கிள் பக்கத்துல, ஆட்டிடியூடு, சுபாவம். இந்த பக்கம் போட்டிருக்கேன் பாருங்க, பேஷன். பேஷன் என்றால் என்ன, ஒரு உணர்ச்சிகரமான ஒரு ஈடுபாடு, ஒரு வெறித்தனம் என்று சொல்லுவாங்க, பேஷன். எனக்கு இது போல ப்ரோக்ராம் பண்றதுல பேஷன், சில பேருக்கு செஸ் விளையாடுறதுல பேஷன், சில பேர் புத்தகங்கள் படிப்பதில் பேஷன், எங்க அம்மா அவங்களுக்கு சமையல் செய்வதில் பேஷன், என் ஒய்ஃபு சிறு குழந்தைகளோடு விளையாடுவதில் அவங்களுக்கு பேஷன்.
ஆக என்னுடைய ஆற்றல் என்ன, எந்த துறையில் நான் வளர விரும்புகிறேன், என்ன அறிவு எனக்கு அடையப்பெற வேண்டும், எந்த திறமைகளை நான் வளர்த்து கொள்ள வேண்டும், என்ன ஃபோக்கஸ் இருக்கணும், நான் என்ன செய்யணும், அதுக்கு தேவையான ஆட்டிடியூட் எனக்கு இருக்கிறதா, அதுக்கு தேவையான பேஷன் எனக்கு இருக்கிறதா, இதுதான் போட்டால் மேலே பாருங்க. ஹூ டிசைட் த குவாலிட்டி ஆஃப் அவர் லைஃப், நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை யார் யார் முடிவு பண்ணுறாங்க, நாம் தான் முடிவு பண்ணணும். அதுதான் சொல்வேன், டேக் சார்ஜ் ஆஃப் யுவர் லைஃப், உங்களுடைய வாழ்க்கையின் தரத்திற்கு நீங்கள் பொறுப்பு இருக்க வேண்டும். அதான் எழுதியிருக்கேன், Why we do what we do and how well we do it. மேலே போட்டிருக்க பாருங்க, பிஹேவியர் ஆக்ஷன், நான் செய்யக்கூடிய வெளியிலே தெரியக்கூடிய செயல்கள்லாம் நான் ஏன் செய்கிறேன், ஏன் அப்படி செய்கிறேன் என்ற கேள்விக்கு பதில் வேணும்னா இந்த ட்ரையாங்கிளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரையாங்கிளை பற்றிய ஒரு சின்ன சின்ன எபிசோட் நான் போட்டுட்டு வரேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது விளக்கம் தேவையோ இல்லை பாயிண்ட்ஸ் இருக்கணும், கமெண்ட்ஸ் இருக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம்.